பணம் கொடுக்காமலே படம் பாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ். மிஸ்டர் சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியம், படம் பார்க்க வந்தீங்களா? ஆமா, நாங்களும் படம் பார்க்க தான் வந்தோம். தெரியும். இருங்க, டிக்கெட் வாங்கிட்டு வரேன். நீங்க டிக்கெட் வாங்க கூடாது. ஆஹா, நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. நீங்க வாங்க கூடாது. ரெண்டு பேருமே வாங்கலனா எப்படிங்க படம் பார்க்கிறது? பரவாயில்லை, நீங்க வாங்கிட்டு வாங்க. 4 டிக்கெட் எனக்கும் சேர்த்தனே. ஆஹா, வாங்கிட்டு வந்தறேன். மிஸ்டர் அறிவில்ல, இது பொம்பளைங்க கியூ. நான் கூட பொம்பளைங்களுக்கு தான் டிக்கெட் வாங்குறேன். லேடிஸ்க்கு 4 டிக்கெட்டுங்க. தேங்க் யூ. அக்கா வரட்ட? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, ரொம்ப வெயிலா இருக்குல்ல. நாம என்ன அரை மூடி எலுமிச்சம் பழம் வாங்கிட்டு வரட்டா? ஏ, கூல் டிரிங்க் சாப்பிடலாமே. ஓ, சாப்பிடலாமே. மூணு கூல் டிரிங்க்ஸ் கொடுப்பா. நீங்க சாப்பிடல? இல்ல, எனக்கு இப்ப வேண்டாம். அதுவும் நல்லதுதான், உடம்பு இளைக்கும். அங்க கொடுப்பா. சினிமா விட்ட நேரத்துல பஸ்ல ரொம்ப கூட்டமா இருக்கும், நம்ம டாக்ஸிலே போயிடலாமா? பேசிவா, பையில 40 பைசா தான் இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்? இப்படி பண்ண என்ன, இவங்க கூட டாக்ஸில போய் கடையில இறங்கிட்டா நல்ல ஐடியா. நான் போய் டாக்ஸி கொண்டு வந்துடுறேன். வாங்கடி, நாம இந்த பக்கம் போயிடலாம். அவங்க எல்லாம் போயிட்டாங்க போல இருக்கு. டாக்ஸி வேணாம், போயிடுங்க. ஓ, மீட்டர் வந்து சொல்லிட்டு போயா? சொல்றேன் மீட்டர், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. டாக்ஸி வேணாம், போயிச்சுக்கத சொல்லிட்டேன்ப்பா. வரேன். ஓ, ஓ, முதலாளி சம்பளம் புளியம்பளம் தபா. எனக்கு இருக்கிற வசதிக்கு இத மாதிரி 12 வண்டி நான் வாங்குவேன். நானே சைக்கிள் ரிக்ஷாவில வர்றேன். ஆப்டால் நீ ஒரு குமத்தா கார்ல வந்து பணம் கேட்கிறேன். உங்களுக்கு வயிற்று வலிக்குது? இப்படி பணம் கேட்டா வயிற்று வலி மட்டுமா வரும்? இது ஒண்ணு கட்டுப்படி ஆகும் தான் தெரியல. டிரைவர் ஆன் அடிக்கிற முதலாளி. அவன் வண்டியில அவன் அடிக்கிறான், உனக்கு என்ன? நடந்து வர முதலாளி. அவன் கார்ல அவன் நடந்து வர்றா, உனக்கிறடா. வந்துட்டான். ஓ, எம்மா நிறைய வெயிட் பண்றது? சுட்டுக்குடியா? இல்ல, முதலாளி வாய திறந்தா வர்றதெல்லாம் போய் உனக்கும் புனுக்கு புனக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. உன்னை வேலையில இருந்து தூச்சிட்டா எகிரு. பேசாதே, அந்த நாக்காளி உனக்கு சொந்தம் இல்ல, நகரு. டெலிபோன். ஹலோ, அவன் தான் தத்து தம்பி இருக்கான். அவனை வேலையை விட்டா தூக்கிட்டேன். அவனே அங்க இருந்து தூக்கிட்டு அவளோட கடையிலேயே குடும்பம் நடத்த போறீங்களா? வேணும்னா இந்த தடியை என் முன்னாலேயே உட்காந்து என்னையே பாத்துட்டு இருக்கட்டும். நீ வச்சுரு, சிரிக்காதரா, உட்கார்றா.
ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான். இப்ப ஆண்டவன் படைக்கல, தள்ளப்புகாரன் படைச்சான். பாடாம ஒழுங்க வேலை செய். இது எம்ஆர்எஃப் கம்பெனிதுபா. காணவில்லை பட்டு, நீ எங்கே சென்று விட்டாய்? உன்னை காணாமல் நாங்கள் தவிக்கிறோம். இப்படிக்கு கணவன் காதர் உசேன், அத்தை மேரி, தாத்தா ராமநாஜ கவுண்டர், என்ன குடும்பம் இது? பழிச்சது போத வந்து அடிடா. என்னடா சொன்ன? அடிடா. காத்தடிக்க சொன்னா காதடிக்கிறானே, ஏன்டா அடிச்ச? எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்குறது? ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. சாரி பிரதர், தலைவர் ஸ்டேல உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எங்க அப்பனுக்கு பிறந்தவன் பாக்குற டீக்கே. நானு நீ பேசினதுக்கு ஓவரையில பண்ணிருப்ப. எங்க அப்பனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த சின்ன பையன்னு பாக்குறேன். இல்ல காக்கா பி சைக்கிள் காத்தடிக்க முடியுமா? முடியுமே. ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா? எந்த வீலு? ஃப்ரண்ட் வீல. நீயா அடிச்சா பத்து காசு, நாங்க அடிச்சா இருபத்தஞ்சு காசு, எப்படி சௌரியம்? என்ன காத்தடிச்சு பழக்கம் இல்ல, நீங்களே அடிங்க. புதுசு போல இருக்கு. ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து. பார்ட்னர் நான் அடிச்சுட்டேன், மீதிய நீ அடி. அடுறா. எங்கம்மா வீடு? இங்க பக்கத்துலதான். அப்ப நெருங்கிட்டோம். டேய் நீ அண்ணன் நான் தம்பியா இருக்கலாம், ஆனா தொழில் வேற, வந்து அடி. என்ன பண்றது? நீ புது டியூப் போடு, சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். நீங்க பம்ப் அடிச்சு டியூப் வெடிச்சது, நீங்க ஒரு புது டியூப் வாங்கிட்டு நான் உங்க சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். நீ அடிச்சது தான வெடிச்சது? நீங்க அடிச்சது தான வெடிச்சது? நீ பேக் வில்ல அடிக்க வெடிச்சானா? நான் எங்க பேக்ல? நீ தான அடிக்கல. யாரு? நீ தான அடிக்கல. அப்பா ஒரு வழிய சமாளிச்சிட்டோம்ல. சின்ன தம்பி, பெரிய தம்பி, மணி பத்தாவ போகுது, ரெண்டு பயிர்களையும் காணுமே. இன்னைக்கு பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்ல, வாடகை வசூல் பண்ணாம போறதில்ல. ஆமா, கைத்தல்ல நிரண்டனி அப்பே முடவில் புதி கப்பிய கனி முகன் அறிவேன் என்ன விஜயம். ஆமா, இன்னைக்கு என்ன தேதி? ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை. முருகா முருகா, என்ன விஜயம் சொல்லுங்க. வாரியார் மாதிரி பேசினா வாடகை வசூல் பண்ணாம போடுன்னு உனக்கு நினைப்பா? வாடகையா? அது பெரிய தம்பிக்குள்ள காலையிலே கொடுத்த. பெரிய தம்பிட்ட கொடுத்தாச்சா? வந்துருவான், உங்ககிட்ட கொடுப்பான். நான் போய் ரேடியோல பக்தி பாடல்கள் கேட்டுட்டு வரேன். இரவனிடம் கையேந்துங்கள். அப்பா முருகா, இந்த மாசம் ஆவது ஆறாம் தேதியே வாடகை தரேன்னு சொல்லிட்டானே, இந்த வாடகை படத்தை வாங்கித்தான் ஷேவிங்கே பண்ணிக்கணும். சேவிங் பண்ணா மட்டும் நீங்க அழகா இருவீங்களா? பெரிய மண்மத குஞ்சி எங்க முடியிருக்கோ அங்க இல்ல, வேடாத இடத்துல இருக்கு. ஏன்பா இது என் மூஞ்சி? என்ன கிடலா பண்ற? எங்க வாடகை பாக்கி? வாடகையா? அவன் குடுக்கல, நான் குடுக்க சொல்லணே. என்னங்கடா இது? அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றான், உங்ககிட்ட கேட்டா அவங்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்ற. என்னங்கடா இது, ஆளுகள் விளையாடுறீங்க? அப்படியே சொன்னா ஏசின தம்பி வாடா, இங்க வாடா. யாரா அவர் ரெண்டு வாட்டி என்ன வாடாடு கூப்பிட்டது? ஏண்டா டிவில நம்பியார் படம் பார்த்தா நம்பியார் நினைப்பா? வீட்டு வடை கொடுக்க சொன்னா அபேஸ் பண்ணிட்டியா பொண்ணுங்க? ஏண்டா அவன அடிச்ச? உன்னை நான் சுட்டுருவேன். எங்க சுடு? வீட்டுக்காரே அடிச்சியா? அப்பா வீட்டுக்காரன் இருந்து தப்பிச்சோம். எப்படிடா தப்பிப்பீங்க? வாடகைக்கு சைக்கிள் கிடைக்குமா? ஐயா உன கொழுப்பா, சைக்கிள் கடையில சைக்கிள் கிடைக்காம பின்ன பிரியாணியா கிடைக்கும்? இந்த சைக்கிள் கடையில பேர் ஊர் தெரியாதவங்க யாருக்கு சைக்கிள் தர மாட்டோம். டீக்கே எங்கேயோ கேட்ட குரல். தலைவர் ரஜினிஸ்டி. இந்தாப்பா தெரிஞ்சவங்க பேரா சொல்லு, சைக்கிள் தரோம். நேரு, காந்தி, அண்ணா, பெரியார். திமுறா இந்த ஏரியாவுல உள்ள ஆள சொல்லுப்பா. அதோ அந்த வீட்டுல இருக்காரு குமார், அவரோட ஃப்ரெண்டு. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அடே 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 அந்த கிராமத்துல இருந்து வந்து கிராக்கிட்டீங்கடா? கிராக்கியா?
பையன் சொல்றான். மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா? ஆமா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் எத்தரலான்னு பாக்குறியா? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? கஷ்டப்படணும்ப்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே கடையில கஷ்டப்பட்டு உழைச்சாரு, ஆனா 5 மாசத்துல முதலாளி ஆயிட்டாரு. இப்ப எல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்களே. முதலாளி கல்லாவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. எங்க அப்பா அப்படி பண்ணலையப்பா. என்ன, முதலாளி தூங்கும் போது தலையில கல்ல போட்டாரு? ஐயோ, பயங்கரமான குடும்பம், ஹாரர் ஃபேமிலி, அப்படிதான் நாங்க எல்லாம் முதலாளி ஆனோம். நீங்களும் உங்க அப்பா தூங்கும் போது தலையில கல்ல போட்டீங்களா? அப்பா ஆமா. நான் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? சைக்கிள் எடுக்கிறா அவ்வளவு சாதாரண நினைச்சியா? நாங்க இன்டர்வியூ அப்ப அது பதிவு சொல்லிட்டு எடுத்துருப்போம். இன்டர்வியூவா? பயந்தியா? பரவாயில்ல, எடுத்துருப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பாடங்க கேச்சிட்டு வேண்டா. என்ன கேட்காம எங்கட போவேன்? ஊட்டிட்டேன். யாருக்கு தூசா இருக்கு? அடடே, நம்ம சிவா பஞ்சர் ஓட்ட கத்துக்கிட்டியா? வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவேன். எங்க கூட சேர்ந்த பார்ட்னர் ஆறியா? விளையாடுறீங்களா? என் காதலுக்கு ஐடியா குடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில பஞ்சர் ஓட்ட வச்சிட்டீங்களா? காதலும் பஞ்சர் ஓட்டதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாப்பா. எப்ப வேணாலும் பிரிக்கு, எப்ப வேணாலும் ஒட்டிக்கலாம். அப்படியா சொல்றீங்க? எனக்கென்னமோ தீபா ஒட்டுற மாதிரி நம்பிக்கையே இல்ல. நீ என்ன பண்ற? தீபா காலேஜ்ல இருந்து வரும்போது பார்க்கல மடக்கி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. நான் ஐ லவ் யூ சொல்லி அந்த புண்ணிய அரைஞ்சிட்டா அப்ப தப்பா காதல் சக்சஸ் ஆகா? எப்படி? அவரைய நீ வாங்க, நீ வாங்க அவரையா, அவரைய நீ வாங்க, நீ வாங்க அவரையா. கண்ணம் பழுத்துருங்க. கண்ணம் பழுக்குதோ இல்லையோ உன் காதல் சக்சஸ் ஆயிரும். எப்படி முன்ன பின்ன பழகாத ஒரு பொண்ண பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? இப்ப நான் தான் தீபா. ஒரு பேச்சு சொன்னப்பா, இவன் தான் சிவா. தள்ளிடா சிசியோ, சீக்கிரம் தள்ளி நில்லு. அண்ணே சைக்கிள் அடிக்குமா? கடை லீவு போப்பா, நான் துட்டு தரேன், ஆரம்பிங்க. தீபா சிடுக்கு சிக்கா சிக்கன் என்ன லவ் பண்ணி தீபா போடா. தீபா பாப்பா, தீபா தீபா பாப்பா, ஐ லவ் யூ பாப்பா. ஐயோ தீபா, தீபா என்ன நம்பு, நான் உன கால் இருக்கேன். ஐ லவ் யூ தீபா, லவ் யூ. ஐயோ யார வேணாலும் அடிப்பேன், உங்களை அடிக்க மாட்டேன். நீங்க என் தெய்வம். உன் காது வாது தீபா, வாதுக. நல்லது கண்ணே, கனவு கணிந்தது நன்றி. ஏப்பா எந்த ஸ்டைல் வேணும் உனக்கு? இந்த எல்லா ஸ்டைலுமே நல்லதா இருக்கு, ஆனா நான் என் ஸ்டைல ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ எந்த ஸ்டைல் வேணாலும் ட்ரை பண்ணு, ஆனா தீபாவை பார்க்ல மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. ஏப்பா தீபா மேட்ட என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி நான் தீபாக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அசத்த வேண்டியதானே. எங்க திடீர்னு தீபாவோட முறப்பையன் வந்துட்டான். எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவன ஒரே கராத்தே அடி கொடுத்துருப்பேன். கொடுக்க வேண்டியதானே. எனக்கு தான் கராத்தையே தெரியாது. ஓகே, நீ இப்பவே கராத்தே கத்துக்கற? இப்பவே வா. ஐயோ இப்போனா அப்புறமா? மெட்ராஸ்ல இப்பவேனா அப்புறமா? ஐயோ உனக்கு போய் ஐடியா கொடுத்தனே உன்னை. ஏண்டா இங்க வருமானமே இல்லாம இருக்கு, அத பத்தி கவலைப்படாம நீ பீடி குடிச்சிட்டு இருக்க. முண்டா, வருமானம் இல்லாதான பீடி குடிக்கிறேன், இல்லாட்டி சிகரெட் குடிப்பேன். இன்னைக்கு வருமானம் 25 காசு, இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? கேட்டேனே ஜோசிக்காரன, அதுக்கு காரணம் நீ தான்டா. அதே ஜோசிக்காரன் நானும் கேட்டேனே, அதுக்கு காரணம் நீ தானா? அப்ப பாக பிரிவினே. ஓகே, இந்த 5 சைக்கிள் எனக்கு, அது 5 உனக்கு. யார் ராசி ஒரு கோட்டாதுன்னு பாப்போம். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் 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 ஏன்டா டேஞ்சர் கார்டு மாதிரி பாடிட்டு இருக்க? இருடா பாட்டு புத்தகம் வாங்கி தரேன். பாட்டே தெரியல முண்டா, பாவ பிரியனையா என்ன? தம்பி இந்த 3 நம்பர் சைக்கிள் எடுக்கிற என்ன குறிப்பா? அந்த 3 நம்பரையே கேக்குறீங்க, அதுல டயர் கிழிஞ்சல நடக்கு. அப்ப அந்த 11 எடுத்துக்கிற? 11 சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. 11 நம்பர்ல போன 3 பேர் பரலோக போயிட்டாங்க. 2 பேர் குடும்பம் பிரிஞ்சிருச்சு, 3 பேர் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளுங்க. என்னப்பா இது? அட கோவிச்சிரு போய் பொண்டாட்டி கூட்டு வர சைக்கிள் எடுக்க வந்த. நல்லவேளை விவரத்தை சொன்னிய. அண்ணே உன் சைக்கிள் தானே வேணும்? ஆமாப்பா. இதுல போங்க, புது பொண்டாட்டிய கிடப்பா. யா உணர்ச்சி அங்க ஓட்டி அங்க ஓட்டாத. அந்த சைக்கிள் எடுத்துக்கிறேன், அதே சைக்கிள் எடுத்துக்கிறேன். அடியே மறிக்க வந்து ராசியா சைக்கிள் வரண்டி. பொண்டாட்டி பேய அலையறாங்க. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா? நேவ எப்படி கண்டுபிடிச்சிட்டேன்? ஏன்டா பரதேசி பாட்டு புஸ்தகம் வாங்க போனியா? போட்டியாச்சே. என்னது ஓன் சைக்கிளும் என் சைக்கிள் இருக்கு? நேரத்தை பத்தி பேசினியே. என் சைக்கிள் பூரா போச்சு, ஓ சைக்கிள் அம்பேல் நிக்குது. நீ கடைய பாத்துக்க, அண்ணன் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வரேன். ஆப்பிள் ஜூஸா? பாலூட்டி வளர்த்த கிளி பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை பா பா. என்னது திக்கிட்டே இருக்கு? சமமான வண்டிப்பா. சின்னத்தம்பி என்னதான் சொல்லு, அந்த 11 நம்பர் சைக்கிள் மாதிரி வளரப்பா. எடுத்துட்டு போக வேண்டியதானே? அந்த வண்டியா? அந்த வண்டி தொட்டதான் பரலாம் போயிடலாம்ல. எவையா சொன்னது? பெரிய தம்பி தான் சொன்னா.
எங்க அண்ணனா? அதான் என் சைக்கிள் அப்படியே இருக்கு, அவன் சைக்கிள் போயிடுச்சா, இதுல வர ஆப்பிள் ஜூஸா வரட்ட அவன ஜூஸ் பிடிஞ்சாதே. என் சைக்கிள் எடுத்தா பரலோகம் போயிடுவாங்களா? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையுமா? உன் காலை இப்ப உடைக்கிறேன்டா. நாளைக்கு மௌன ரூலா பெல்லாம் பத்து சீக்கிரம் கிடைக்குமா? சைக்கிள் வேணுமா? பெல்லு மட்டும் தயாருக்கு, சைக்கிள் வேற கடையில எடுத்துக்க.